ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இந்த டியூட்டோரியல் நம்ம என்ன பார்க்கறோம்னா, ஃபங்க்ஷனில் உள்ள கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். போன டியூட்டோரியலில் என்ன பார்த்தோம்னா, ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு வேல்யூ எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கல்குலேட்டர் பண்ணி பார்த்தோம். இந்த டியூட்டோரியலில் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் போக போகிறோம். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணேன். இந்த ஃபங்க்ஷன் நினச்சி பார்த்தோம்னா, யூசர்டேருந்து நேமும் அவங்களோட ஏஜும் வாங்க போகுது. அதுக்கு ஆர்குமெண்ட் நேம் கமா ஏஜுன்னு கொடுக்கேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கோலன் வச்சுருந்தேன். அவுட்புட்டில் என்ன செய்ய போகுதுன்னா, பிரிண்ட் பண்ண போகுது. பிரிண்ட் யுவர் நேம் மிஸ் கமா நேம் நேம். அடுத்த லைனில் பிரிண்ட் யுவர் ஏஜிஸ் யுவர் ஏஜிஸ் கொட்டேஷன் கமா ஏஜ். நான் வந்து அவுட்புட்டில் வாங்க போகிறதில்ல, டேரெக்டாகவே இங்கேயே பாஸ் பண்ணியிருந்தேன். யூசர், இப்போ நான் நேமுக்கு வந்து ஸ்ட்ரிங்கனால டபுள் கொட்டேஷனில் யுகேஷன் கொடுக்கேன். க்ளோஸ் பண்ணிட்டு கம்மா ஏஜ் கேக்கு ஒரு 23 கொடுக்கேன். இப்போ இதை ரன் பண்ணோம்னா அவுட்புட்டில் வந்துட்டு இவர் நேம் இஸ் விகேஷ், இவர் ஏஜ் இஸ் 23. இப்போது இங்கே நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது ஒரு கொடுத்துருவோம் ஆர்குமெண்ட், அது பேர் ஃபார்மல் ஆர்குமெண்ட் இல்லை ஃபார்மல் பேராமீட்டர். ஆர்குமெண்ட்டும் பேராமீட்டர்னு சொல்லிக்கலாம். இப்போ அங்கே நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இது பேர் ஆக்சுவல் ஆர்குமெண்ட் இல்லை ஆக்சுவல் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இங்கே எத்தனை ஆர்குமெண்ட் கொடுக்கணும், ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறது அத்தனை ஆர்குமெண்ட் இங்கே பாஸ் பண்ணணும். அப்படி நான் பாஸ் பண்ணாட்டி எரர் வரும். இப்போ இதே நான் டெலிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எரர் வரும். ஏன்னா நான் அங்கே கொடுக்கும்போது ரெண்டு கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணும்போது ஒன்று தான் பாஸ் பண்ணேன். எக்ஸாக்ட்லி 2 ஆர்குமெண்ட், ஆனால் ஒன்று தான் கொடுத்துருக்கோன்னு காமிக்கி. அப்படிங்கும்போது எரர் வரும். அதனால் எத்தனை ஆர்குமெண்ட் கொடுக்குமோ அத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிடணும். அப்படி பாஸ் பண்ணலைன்னா நம்மளே ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஏஜ் அவர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளே டிஃபால்ட்டாக ஏஜ் ஈக்குவல் டு 25 கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரன் பண்ணோம்னா பிரச்சனை இல்லை, எரர் காட்டாது. ஏன்னா இங்கே டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டோம், ஏஜ் 25 வந்துட்டு. இப்போ அவர் ஏஜ் கொடுத்தாருனாலும் பிரச்சனை இல்லை, ஓவர் ரிட்டன் ஆயிரும். 23 கொடுத்துட்டாருன்னா இப்போ ரன் பண்ணோம்னா 23 இக்கேஷன் நேம் வந்துட்டு. இதே மாதிரி நேமுக்கு கொடுத்துக்கலாம். ஆனால் ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுத்தோம்னா அதுக்கு அடுத்தால வெறும் நம்ம வரக்கூடாது, ஆர்குமெண்ட் வரக்கூடாது. இப்போது என்ன சொல்கிறோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சா பிரச்சனை. இப்போ நேம் ஈக்குவல் டு நான் டிஃபால்ட்டாக ராஜான்னு வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டுமே இங்கே பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு நார்மல் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கக்கூடாது, எரர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோயே டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு வருது. அதாவது ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுத்தோம்னா அதுக்கு அடுத்து ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் தான் இருக்கணும், இல்லைனா இருக்கக்கூடாது. ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இல்லைனா ரெண்டுமே டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டோம்னா இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ அங்கே வந்து ஈக்குவல் டு 25 கொடுத்துட்டோம்னா ஸ்ட்ரிங் கொடுக்கேன், இன்டீஜர் தானே. இப்படி கொடுத்தோம்னா பிரச்சனை இல்லை, ரெண்டுமே டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணோம்னா பிரச்சனை இல்லை, யுகேஷ் 23 வந்துடும். இப்போ நான் இன்னொரு ஃபங்க்ஷன், இதே ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். சிம்பிளாக யூசர், இப்போ நான் எந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல, அப்போங்கும்போது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை தான் எடுத்துக்கணும். இதுனா ராஜா 25 வந்துட்டு, அதனால் ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுத்தோம்னா அதுக்கு அடுத்தால ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் தான் இருக்கணும், நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. இப்போ இதே இது இது டெலிட் நேம் எடுத்துருவோம், ஏஜ் மட்டும் இருக்கட்டும். இப்போ நான் அந்த இடத்துல யுகேஷன் கொடுத்துக்கு வந்து நேமாக தான் எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணுமோ அது ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டை தான் பாஸ் பண்ணிக்கணும். அப்படி உங்களுக்கு நினைக்கக்கூடாது, நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அதை வந்து ஏஜாக எடுத்துக்கணும். ரெண்டாவது என்ன கொடுக்கணும் அது நேமாக எடுக்கணும்னா நம்ம இங்கே கொடுக்கும்போதே இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். என்ன செய்யணும்னா சிம்பிளாக இதை டெலிட் பண்ணிடுவோம். இதை எடுத்துகிட்டு இப்போ நான் அங்கே பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, மாற்றி 23 ஏஜை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டேன் கமா, அடுத்தால நேமை பாஸ் பண்ணேன்னு வச்சு. இப்போ என்ன ஆகும்னா ரன் பண்ணோம்னா, சரி மல்லோ லிஸ்ட் 10 வேணா இங்கே கீழே இருக்கிறது, இதை கமாண்டாக மாற்றிடுவோம். இப்போ ரன் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா நேம் 23 வருது, ஏஜ் எஜுகேஷன் வருது. ஏன்னா அது ஃபஸ்ட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டாக தான் எடுத்துக்கணும், செகண்ட் இருக்கிறத செகண்ட் ஆர்குமெண்ட் தான் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கக்கூடாதுன்னா இங்கேயே நம்ம டேரெக்டாக கொடுத்துடணும், ஏஜ் ஈக்குவல் டுனு கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. சாரி, இப்போ நாங்கள் 23 கொடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கேயும் நம்ம கொடுத்துடணும், நேம் ஈக்குவல் டு
ஈக்குவல் டூ இப்படி கொடுத்தோம்னா நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம், ஆர்கியூமெண்ட்டை பிரச்சனை இல்லை. இப்போ ரன் பண்ணோம்னா நேம் கட் அன்எக்ஸப்டட் கீவேர்டு ஏதோ பிரச்சனை இருக்குது, சாரி ஃபெல்லிங் டைப் பண்ணும்போது நேம். இப்போ ரன் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு நேம் யூகேஷ் ஏஜ் 23 இப்படி மாற்றியும் கொடுத்துக்கலாம். இப்போது அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னா இது பேர் டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் பார்த்தோம், இப்போ டெலிட் பண்ணிக்கிறோம். நான் ஐயோ ஆர்கியூமெண்ட் வந்து இங்கே எத்தனை கொடுக்கமோ அத்தனை தான் கொடுக்கணும். இப்போ நான் எத்தனை ஆர்கியூமெண்ட் கொடுக்க போகிறேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்ய பண்ணணும்னா நம்ம டூப்பிள் லிஸ்ட் அன்பேக்கிங்கில் பார்த்தோம். சிம்பிள் தான், இந்த இடத்துல ஒரு ஸ்டார் கொடுத்தாலே போதும், ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இந்த கம்மாவை எடுத்துருவோம். இப்போ நாங்கள் ஸ்டார் இப்போ நாங்கள் வந்து எத்தனை ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு டூப்பிளாக அதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் நான் ஸ்டார் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் யூகே கமா 25 இப்போது ஒரு ஆர்கியூமெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை கமெண்ட் என்ன மாற்றிடுவோம், ஏஜ் கொடுக்கல. இப்போ நான் ஸ்டார் கொடுத்தனால என்ன ஆகும்னா இதை ஃபுல்லு யூகே 25 வந்து ஒரு டூப்பிளாக எடுத்துக்கிடும். டூப்பிளாக எடுத்து அதை நேமில் ஸ்டோர் பண்ணி அதை தூக்கி இப்போ ப்ரிண்ட் பண்ணும். இப்போ ரன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இவர் நேம் இஸ் யூகே கமா 25 நம்ம அவுட்புட்டில் என்ன ஒரு டூப்பிளாக தான் வருது. அதாவது எவ்வளோ ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம் அதை ஒரு டூப்பிளாக எடுத்துக்கிடும். இங்கே வந்து வேணால் நம்ம அன்பேக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்யணும், சிம்பிள் தான், டூப்பிள் அன்பேக்கிங்கில் நம்ம பார்த்துருக்கோம். நேம் கமா ஏஜ் ஈக்குவல் டு நேம் நேம் இதை டெலிட் பண்ணிடுவோம். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும் வேணா இதை நேம் ஒன்றுன்னு வச்சுக்கிடுவோம். இங்கே நேம் ஒன்று கொடுத்துக்குவோம். இப்போ இந்த இதை எடுத்துருவோம் ஆஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வரும், சாரி குளோபல் நேம் இஸ் நாட் டிஃபைன்ட்னு வருது. இன்னும் பிரச்சனை டைப் நேம். இப்போ ரன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா நேம் இஸ் யூகேஷ் இவர் ஏஜ் இஸ் 25ன்னு வந்துட்டு. ஆனால் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம அங்கே டூப்பிளாக கொடுக்கும்போது இதை வந்து லாஸ்ட் பேராமீட்டர் ஆர்கியூமெண்ட்டை தான் பாஸ் பண்ணணும். நம்ம இதுக்கப்புறம் ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணோம்னா, இப்போ நான் இதுக்கப்புறம் ஏஜுங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணேன் வச்சுக்கோங்க, ஏஜி. அப்படிங்கும்போது டூப்பிள் வந்து நினச்சோம்னா என்ன இருக்கோ அது அவ்வளோத்தையும் டூப்பிளாக எடுத்துக்கணும். அப்போ ஏஜுக்கு வந்து ஆர்கியூமெண்ட்டே இருக்காது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு எரர் வரும் அவுட்புட்டில். இப்போ ரன் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா சிம்பலிட் சின்டெக்ஸ்னு வருது. ஏன்னா அதாவது நம்ம இப்போ டூப்பிளாக வாங்க போகிறோம்னா அது வந்து கடைசி ஆர்கியூமெண்ட்டாக பேராமீட்டராக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது எரர் வரும். இப்போ நான் இந்த இடத்துல இதை டெலிட் பண்ணிடுறேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. எப்போவுமே இந்த மாதிரி டூப்பிளாக நம்ம வாங்க மொத்தமாக ஆர்கியூமெண்ட் வாங்க போகிறோம்னா அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் கொடுக்கணும். ஏன்னா டெலிட் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்தோம்னா பிரச்சனை வராது. ஏஜ் கமா, இப்போ ஏஜ் வந்து யூகேஷன் எடுத்துக்கிடும். மிச்சம் என்ன இருக்கோ அதை ஃபுல்லத்தையும் ஒரு டூப்பிளாக கன்சிடர் பண்ணி அதை நேம் உள்ள ஸ்டோர் பண்ணோம். அப்படிங்கும்போது இங்கே ஒன்று தான் வரும். அப்போ நம்ம இன்னொரு கமா கொடுத்துங்க பண்ணலாம்ண்ணா. இந்த இதை கமாண்டில் என்ன மாற்றிடும், இதையும் இதையும் மாற்றிட்டோம்னா பிரச்சனை வராது. இப்போ என்னென்னா ஏஜிங்கிற சாரி ஏஜி தான் கொடுத்துட்டோம்ல, அப்போ பிரச்சனை வராது. இந்த இடத்துல நேம் ஒன்று கொடுத்துட்டா இப்போ என்ன செய்யும்னா நேம் ஒன்றுங்கிறது 25 இதுக்கப்புறம் என்ன ஆர்கியூமெண்ட் கொடுத்தாலும் அதை ஒரு டூப்பிளாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டுக்கு பாஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை நேம் ஒன்று கண் எடுத்துக்கணும் டூப்பிளாக. இப்போ அவுட் புட்டில் ரன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நேம் இஸ் 25 இதை நம்ம மாற்றி பார்ப்போம், பார்க்க நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நேமே கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏஜ் எடுத்துக்கிறோம். நேம் ஒன் ஐயா மாற்றி மாற்றி வருது அடிக்கடி. இந்த இடத்துல ஏஜ் வச்சுக்கிறோம். ஏஜ் இப்போ பண்ணால் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டார் பண்ணும். இப்போ ரன் பண்ணோம்னா
பர்ஃபெக்டாக வந்துட்டு இவர் நேம் இஸ் விகேஷ், இவர் ஏஜ் இஸ் 25-23. அதனால் நம்ம இப்போ ஃபார் நிறைய ஆர்குமெண்ட் எடுக்க வரும்னா அதை கடைசி தான் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஏறல் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் இருக்கணும். இப்போ அடுத்தால நம்ம ஒரு டிக்ஷனரியை பாஸ் பண்ணணும், வேறு டூப்பிள் அன்பேக்கிங் பார்ப்போம். இதில் என்ன செய்ய போகிறோம்னா நான் இங்கேயே ஏஜ் ஈக்குவல் டு ஒரு டூப்பிள் கிரியேட் பண்ணேன். அதில் என்ன செய்ய போகிறோம்னா 23,25 பாஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிளாக ஸ்டார் ஏஜ் இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுதோம். மேலே இருக்க பதில் இங்கே கீழே கொடுக்கும், இங்கே அதுமாதிரி மூணு ஆர்குமெண்ட் கொடுக்கணும். இந்த கீழே இங்கே ரெண்டாவது லைனில் பண்ணோம்ல அந்த இந்த டூப்பிள் அன்பேக்கிங் அதை தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபங்க்ஸ் இங்கே அப்போ ரெண்டு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணணும். எங்கெல்லாமோ மவுஸ் போகுது. ஐயோ இங்கேவா. இப்போ என்ன செய்யணும்னா டூப்பிள் அன்பேக்கிங் ஏஜ் 23-25 ரெண்டு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணும். அப்போ அந்த ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணதுக்கு இங்கே ரெண்டு ஏஜ் வேணும். அதனால் ஊர் காட் ஏஜ் 1 ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணேன். அடுத்தால ஏஜ் 2 ஒரு ஆர்குமெண்ட், இது ஏஜ் இங்கே அதே மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது ஏஜ் 1, ஏஜ் 2. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா அந்த ஏஜ் டூப்பில் வாங்கி அதை அன்பேக் பண்ணி இங்கே பண்ண மேலே அனுப்புதோம். இப்போ ரன் பண்ணோம்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வரும். பார்த்தீங்கன்னா இவர் ஏஜஸ் 23-25 வருது. எப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை மேலே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி எப்படியும் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். இதை நாங்கள் எத்தனை அன்பேக் பண்ணுறோமோ அதுக்கு தக்கன இங்கே மேலே ஆர்குமெண்ட் இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு கூட எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துட்டோம்னா பிரச்சனையாயிரும். அதனால் நம்ம மேலே கொடுக்கதே தான் சேஃப். 24 கொடுத்துட்டேன்னு வச்சு இப்போ ரன் பண்ணோம்னு வச்சுங்க எரர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டேக் எக்ஸாக்ட்லி 3 ஆர்குமெண்ட், ஆனால் 4 கொடுக்கோம்னு எரர் வருது. இதே இது அடுத்தால நம்ம என்ன பார்க்கோம்னா டிக்ஷனரி எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நமக்குள்ளே இதை கிளியர் பண்ணிடுறேன். ரொம்ப ஒரு சின்ன டிவைல் இஷ்யூஸ். இப்போ என்ன பார்க்கோம்னா டிக்ஷனரி எப்படி அன்பேக் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ என்னென்னா டிக்ஷனரி ஏங்கிறது கீ, அதோடய வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2. இங்கே பி இங்கே என்ன கீ கொடுக்கோமோ அதை தான் இங்கே பேராமீட்டரெலாம் பாஸ் பண்ணணும், இல்லைன்னா எரர் வரலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நான் டிக்ஷனரி அன்பேக் பண்ணேன். அன்பேக் பண்ண டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணணும். இப்போ டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணும்போது ஏவோட வேல்யூ அன்பேக் ஆகும்போது அதோட வேல்யூ 2 ஆயிரும். நாங்கள் டீஃபால்ட்டு இப்போ பாக் பண்ணலன்னா 0 கொடுத்துருக்கேன். இந்த 0 கூட தேவையில்லை. இப்போ டெலிட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இப்போ ரன் பண்ணோம்னா ஏ ரிட்டர்ன் A+B கொடுத்துருக்கேன் அப்படிங்க உங்கள் பிரிண்ட்டு கொடுக்கணும். நான் ரிட்டர்ன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த தடவை ரெண்ட் வேறு அந்த சீஸில் யூஸ் பண்ணால் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ பாஸ் ஆகும்போது 2 3 அதோடய வேல்யூஸ் தான் பாஸ் ஆகும். அதை ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா 5 வந்துட்டு, ஏன்னா இதோட வேல்யூஸ் 2 3. இந்த இடத்துல நான் இப்போ நான் வேறு நேம் கொடுத்து பார்க்கேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சி கொடுக்கேன் சி. இப்போ ரன் பண்ணோம்னா எரர் வருது, கண்ணா அன்அக்செப்டட் கீவேர்டு ஏ. இங்கே அன்பேக் பண்ணும்போது ஏ பி, அதாவது ஏ ஈக்குவல் டு 2 B = 3 அப்படின்னு தான் இங்கே அன்பேக் ஆகும். இங்கே நான் சி கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே சி கொடுத்தா இங்கேயும் நம்ம சி கொடுத்துக்கணும். அதாவது உண்மையிலே இதுக்குள்ளே என்ன நடக்குன்னா நம்ம ஃபாஸ்ட் பண்ணும்போது ஆடு, சாரி ஒரு டி மிஸ் ஆகுது, ஆட் இப்படி பாஸ் ஆகுதுன்னா சி ஈக்குவல் டு 2 B = 3 இப்படி தான் பாஸ் ஆகுது. இதுதான் நம்ம டபுள் ஸ்டார் இப்படி கொடுக்க போகிறது. இங்கே டபுள் ஸ்டார் கொடுத்து கொடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இதான் டிக்ஷனரி. இதை இப்படி பாஸ் ஆகும்போது என்னாவது சி தான் கொடுக்கும். இங்கே என்ன ஆர்குமெண்ட் கொடுக்குமோ அதே தான் இங்கே வேல்யூ கொடுக்கும், இல்லைனா அதோடய ஆர்குமெண்ட் மிஸ்மேட்ச் ஆகும். இதுதான் டிக்ஷனரி அன்பேக். இதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்லேயும் இப்படி கொடுக்கலாம். இதான் டிக்ஷனரி அன்பேக் பண்ணுறது. இதுதான் ஆக்சுவலாக அங்கே உள்ள நடக்கு. அதுக்கு பிறகு நம்ம ஈஸியாக டபுள் ஸ்டார் கொடுத்து முடிச்சுட்டு போயிருந்தோம். இப்போ இதை ரன் பண்ணோம்னா நம்ம இங்கே வேணால் நம்பர்ஸ் மாற்றி பார்ப்போம். 3 இங்கே என்ன கொடுக்கணும், ஒரு 10 கொடுப்போம். இப்போ ரன் பண்ணோம்னா 13 வரும். நீங்கள் 13 வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த அவுட் புட் கிடச்சிட்டு இதான் டிக்ஷனரி அன்பேக். அதுக்கடுத்தால அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடுத்தால ஃபங்க்ஷனுக்கு எப்படி நிக் நேம் கொடுக்குறது, நெஸ்டட் ஃபங்க்ஷன், அதெல்லாம் அடுத்த வீட்டில் பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.